வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27/1/2024 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் வரும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 குடியரசு தினம், அதனால் லீவு, ஓகேங்களா? இன்றைக்கி தான் நமக்கு மறுபடியும் ட்ரா இருக்குது. இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி கார்வனியாவுடைய ரிசல்ட் இருக்குது, கார்வனியாவுடைய ட்ரா இருக்குது சனிக்கிழமை. இதில் என்னென்ன மாதிரியான ரிசல்ட்டுகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கார்வனியா நமக்கு எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 074/071 ரெண்டு நம்பருமே ஒரே சேமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 363 கொடுத்துருக்காங்க, அதாவது 363 கொடுத்துருக்காங்க. அதை சேம் ஒட்டின மாதிரி மறுபடியும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மற்றெல்லாம் மறுபடியும் ஆடுவாங்க, ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்துங்க. அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 703 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பரை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 955. அதே மாதிரி வந்து 638 ட்ரா நம்பர் இருக்குது, 638 ட்ரா நம்பர், அதே மாதிரி 363, ஓகேங்களா? இப்போ சேமாக நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது, இதை வச்சு நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் எடுக்கலாம், எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது போக ஏ போர்டு, சி போர்டு, பி போர்டு தனிமணியை தனித்தனியாக தரப்போகிறோம். அதையும் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னம்மா நம்பர்களுக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதில் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் போக பேட்டர்ன் கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி மெத்தடில் வரும், என்ன மாதிரி மெத்தடுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு ரிசல்ட்லேருந்து ஃபாலோ பண்ணி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 3 நம்பர் 6 நம்பர் 2 நம்பர் இருக்குது. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் 3 நம்பராவது கொஞ்சம் மேக்ஸிமம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரா நம்பர்லேயே ஒரு 3 நம்பர் இருக்குது. அதே மாதிரி ரிசல்ட்லேயே ஒரு ட்ரா நம்பர்லேயே ஒரு 3 நம்பர் இருக்குது, ட்ரையல் நம்பர்லேயே ஒரு 3 நம்பர் இருக்குது. அதை சேம் பண்ணி நமக்கு கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அது போக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே வந்து உங்களுக்கு ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஆச்சு, ஏ போர்டில் பி போர்டு சி போர்டில் 5 நாள் ஆச்சு. சி போர்டில் மட்டும்தான், பி போர்டில் மட்டும்தான் உங்களுக்கு 2 நாளாக இருக்குது. மற்றபடி அது பெண்டிங் நம்பர் இல்லை, பட் இருந்தாலும் போர்டு வைஸாக வரணும் அப்படின்னு காமிக்குது. அது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது 2 நம்பர் 1 நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நம்பர் எப்படி பெண்டிங் செட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி வேறு இப்போ வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் வந்து ஏ போர்டில் 1, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து 1 தான். அதாவது ஏ போர்டில் 2, பி போர்டில் 1, சி போர்டில் 1. அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டில் 3. அதே மாதிரி 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 2, சி போர்டில் 5 நாள் ஆச்சு. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 9 நாளாக இருக்குது, பி போர்டில் 9 நாளாக இருக்குது, சி போர்டில் 4 நாளாக இருக்குது. அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில் 15, பி போர்டில் 0, சி போர்டிலையும் 0 தான். அதே மாதிரி 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 14, பி போர்டில் 5, சி போர்டில் 6 நாளாக இருக்குது. அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் 4 நாளாக இருக்குது ஏ போர்டில், பி போர்டில் வந்து 4 நாளாக இருக்குது, சி போர்டில் 2 நாளாக இருக்குது. அதே மாதிரி 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏ போர்டில் 21, பி போர்டில் 16, சி போர்டில் 7. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 1, பி ஏ போர்டில் வந்து 0, பி போர்டில் 1, சி போர்டில் 39 நாளாக இருக்குது. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது, அதாவது ஏ போர்டில் 1, பி போர்டில் 14, சி போர்டில் 16, 2 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. பட் இதை விட்டுருவோம், ஏன்னா 5 நம்பருக்கு ஒரு 0 செட் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி வந்துச்சுன்னா எடுத்துங்க 0, அதாவது ஒரு 5 நம்பர் வந்துச்சுன்னா ஒரு 0 செட் ஆகுதுங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், 0க்கான வாய்ப்பு. ஆனால் 2 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது இல்லையா, 16 16 அப்படிங்கிற 14 16 அப்படிங்கிற 2 போர்டுமே இருக்குது. அதை சேமாக உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. 0 மட்டும் எனக்கு கால் போட்டு கட்டி நாங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா 5 நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதத்தில் அதிகமாக வந்தக்கூடிய நம்பரில் 0 அதிகமாக வந்திருக்கு இல்லையா, 0க்கு 5 5க்கு 0, ஓகேங்களா? அப்போ 0 வந்துச்சுன்னா, 5 நம்பர் வந்துச்சுன்னா 0 அதிகமாக வருது. அதை சேம் பண்ணி பார்க்க போகிற நமக்கு 5 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும், 5 நம்பர் இருந்துச்சுன்னா 0 இருக்கும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது, கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க. இந்த மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 5 நம்பர் வர்றப்ப இன்னும் 2 நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 நம்பர் வருது அப்படின்னா 5க்கு 9 அப்படிங்கிற செட் ஆகும், அதே மாதிரி 5க்கு 8 செட் ஆகும், சரிங்களா? இந்த 2 நம்பருமே ரொம்ப அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர், சரிங்களா? எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக காமனாக செட் ஆகக்கூடிய நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 5 நம்பர் வந்தால் 9 நம்பர் வந்திருக்கும், நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ வந்து 0 வந்துருச்சா, இப்போ வந்து 6க்கு 9 வந்துருச்சா, சரிங்களா? அதுக்கடுத்து அப்படியே வாங்க, 5க்கு 6 வந்துருச்சா, நீங்கள் பார்த்தீங்களா 9க்கு 5 வந்துருச்சா, 5க்கு 9 வந்துருச்சா, சரிங்களா? 5க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. அதை தான் நம்ம எப்பயுமே சொல்கிறது,
அதே மெத்தட் மாதிரி 5:9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3:9 வச்சுக்கிறாங்க, அதே மாதிரி 5:9 பாருங்க, 9:5 வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்துச்சுன்னா சி போர்டில் தான் எனக்கு மேட்ச் ஆகுது. சி போர்டில் உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சி போர்டில் வந்துச்சுன்னா 9 நம்பர் இங்கே வைக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். அதாவது 159 அது செட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 39 பெண்டிங்கில் இருக்குது. இப்போ 5 நம்பர் வந்துச்சு அப்படின்னா 5 நம்பருடைய கீ நம்பர் 9 நம்பருக்கும் வரக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து எதோ வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 9 நம்பர் எப்படி இருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு, அதாவது 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 நம்பர் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 9 நம்பர் வந்து விழுந்துடும், அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா. ஏன்னா எதனால அங்கே இப்படி வருது அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்கள், 4:5 வந்துருச்சு அப்படின்னா 4:5 வந்துருச்சுன்னா அதே தான் 5:9 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி தான் சரிங்களா. அப்போ 9 நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில் எதுவும் உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா. பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 39 பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா. 39 4 40 வச்சுக்கோங்களேன். அப்படி பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த நம்பரை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. உங்களுக்கு எப்படி நம்பர் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க சரிங்களா. இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு சூட்டபுள் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 9 நம்பர் அது போக இந்த மாதம் பூராமே உங்களுக்கு வரல, அது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. 9 நம்பர் எல்லா இடத்துலையும் வந்துச்சு, ஆனால் மேக்ஸிமம் வந்து சி போர்டில் மட்டும் நமக்கு அது கிடைக்கல. அப்போ அதுக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சும்மா ஒரு நம்பர் மட்டும் வருது அது எதனால் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்காமல் போடக்கூடாது. ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த நம்பருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அளவுக்கு அது வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆரண்டி பண்ணணும். ஆரண்டி பண்ணாமல் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு காசு தான் வீணாக போகும். அதை செய்யாதீங்க தயவுசெய்து. ஆரண்டி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 30 ரூபா போகிறீங்க, 30 ரூபாய்க்கு என்னங்க போய் ரிசர்ச் அப்படின்னா நீங்கள் 30 ரூபான்னு பார்க்காதீங்க. 30 ரூபாயில் நீங்கள் ஒரு 10 செட் வைக்கிறீங்க 300 ரூபாச்சு, 10 செட்டுக்கு மேலே அதிகமாக வைக்கிறீங்க 300 ரூபா 3000 ரூபாச்சு, இப்படி மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்முடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 7 நம்பர் இருக்குது. 2 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு. 5 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. 6 நம்பர் இருக்குது. 1 நம்பருக்கான வாய்ப்பு இதில் சேம் ப்ளஸ். 9 நம்பர் சி போர்டு ஓகேங்களா. இது வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. 9 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால நம்ம சொல்கிறோம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சரிங்களா. அது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் என்ன பாட்டிட்டோம் இல்லையா. 3 நம்பர் வந்து வந்துச்சுனாச்சு. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 9, சி போர்டில் 4 இல்லையா. அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில் 15, பி போர்டில் 2 போர்டுமே 0 தான். அதில் வந்து 16 இருக்கிறது தான் இந்த நம்பராக இருக்குது சரிங்களா. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொண்டுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 875, 578, 856, அதே மாதிரி 320, 102, 875, அதே மாதிரி 756, 201, 321, 875, 756, அதே மாதிரி 786 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பர்களும் சேம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். நம்மளுடைய கணக்கில் என்ன நம்பர் வருதுங்கிறதை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 87, 75, 57, 78, 87, 56, 32, 20, 10, 02, 87, 75, 75, 56, 32, 21, 87, 75 சரிங்களா. சரி ஓகே. இன்றைக்கி ஏ போர்டு என்னங்க வரும், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா. 5 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். 5 நம்பராக இருக்கணும் அல்லது என்னுடைய கணக்கில் அதை 8 நம்பராக இருக்கணும். அந்த 2 நம்பர் ஏதோ ஒரு இடத்துல வரணும், ஆனால் 8 நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது சரிங்களா. அது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அப்போ பி போர்டு என்னங்க வரும் அப்படின்னா, பி போர்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஆகிறேன், ஒன்று வந்தால் ஒரு 5 நம்பருக்கு ஒரு 0 வந்துடணும் சரிங்களா, இல்லை அப்படின்னா ஒரு 7 நம்பர் வந்துடணும் சரிங்களா. இது என்னோடய கணக்கில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு 0 கன்ஃபார்மாக இருக்குது, அதில் மாற்றம் இல்லை சரிங்களா. அதே மாதிரி சி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 9 நம்பர் மேலே டவுட்டு, கண்டிப்பாக 9 நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 3 நம்பர் எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளே தாங்க வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மேட்ச் ஆகுது, இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. எனக்கு சேம் இதில் தான் வருது. இல்லை நீங்கள் ஆல் போர்டு மட்டும் நீங்கள் எனக்கு இல்லைங்க, நீங்கள் ஆல் போர்டு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா 5, 8, 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 589 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் ஆல் போர்டு போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அக்ஷய டிராவர் காரோனியாவுடைய டிராவர் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆட கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தாலும் அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 959 9955 அடித்தாங்க இல்லையா, இதுதான் நமக்கு அடிச்சு விட்ட நம்பர் 955 அடித்தாங்க. இதில் சேம் ஒரு ஜீரோவுக்காவது கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சாம் நம்பருக்காவது ஒரு ஜீரோ வைக்கணும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது. அதேமாதிரி இந்த அஞ்சாக இருக்கணும் இல்லை ஜீரோவாக இருக்கணும், அந்த கணக்குள்ளே ஏதோ ஒரு கணக்கு வந்துடும் சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு, இதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்குள்ளே இன்றைக்கி வந்துடும், வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக.